இறைவன் ஓர் உயிருக்கு உடலை கொடுத்தான். அந்த உடலை கொடுத்து அதை காக்கின்ற அந்த உடம்பை கொடுத்து அதை படைத்து காத்து அழிக்கின்ற இந்த செயல்பாடுகளை பார்த்தோம். இப்போ இங்க நமக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன இடர்பாடு, உயிர் என்பது இறைவனுக்கு முந்தியா அல்லது இறைவனுக்கு பிந்தியா, இறைவனால் படைக்கப்பட்டதா உயிர் என்பதுதான் இங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப நம்மளுடைய விவாதத்திற்குரிய கருத்தாக இருக்கிறது. என்னுடைய கருத்தாக நாங்க பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயற்கையும் இறைவனும் ஒன்றா என்ற ஒரு வினாவை நாம் தொடுத்து அதற்கான விளக்கத்தை பெற்றால் இதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் என நம்புகின்றேன். இயற்கை தான் கடவுள் என்று ஒரு சாரார் நாம் என்று சொல்றோம். இன்னொன்று, இயற்கை என்பது வேறு, கடவுள் என்பது வேறு என்று நாம் வைத்துக் கொண்டோமே ஆனால் உயிர் என்பது இயற்கை. அந்த இயற்கையால் இருக்கின்ற அந்த உயிரை பக்குவப்படுத்தி ஒரு அதற்கு ஒரு உடம்பை கொடுத்து அந்த உடம்பை பக்குவப்படுத்தி தன்மயப்படுத்தி இறுதியிலே தன்மயப்படுத்திக் கொள்கின்ற இறைவன். அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க, உயிர் வந்து முன்ன இறைவனுக்கு முன்பாக தோன்றியது என்று சொல்ல முடியாது. முன்பு பின்பு என்பதை விட அந்த உயிர் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு. இயற்கை என்பது இயற்கையால் படைக்கப்பட்டது உயிர், அந்த உயிருக்கு உடம்பை கொடுத்தது இறைவன் என்ற கருத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லலாம். சோ இப்ப இந்த லாஜிக் படியே பார்த்தோம்னா இறுதியில் வந்து இறைவன் அழிந்து விடுவான், உயிர் மட்டும் நிலையும். இப்போ அதான சொல்றோம், உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோங்கய்யா. ஒரு உடம்பு ஆனது மரணம் அடைந்து விட்டால் என்ன சொல்றோம்? உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்றோம். அப்ப உயிர் எங்க போச்சு? அந்த உயிர் எங்க போச்சு? இல்ல, இப்போ நீங்க இந்த உங்களுடைய இந்த லைன்ல நம்ம அப்படியே போனோம்னா இது ஆபத்தான எண்ட்ல போய் முடியுது. எப்படி முடியுதுன்னா, சிவன் இல்ல, இப்போ இறைவன் வருவதற்கு முன்னாடி உயிர் இருந்துச்சுன்னா இறைவன் போனதுக்கு அப்புறமும் உயிர் இருக்கணுமே, அதுதானே லாஜிக்கு. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு இறைவன் வருவதற்கு முன்பே அங்க உயிர் இருக்கிறது, ஏதோ ஒன்று உருவாக்கி அங்கே வைத்திருக்கிறது. அப்ப இறைவன் போனதுக்கு அப்புறமும் அந்த உயிர் இருக்கணும். இறைவனுக்கு முன்னாடி வந்த உயிரை அழிப்ப இறைவனால் எப்படி முடியும்? அவனுக்கு பின்னாடி வந்ததுதான் அவனை பண்ண முடியும். அவன் படைச்சதும் அவன் அழிக்க முடியும். இறைவன் வந்து உயிரை அழிக்கிறது இல்லைங்கய்யா. இப்ப கூட இறைவன் வந்து உயிரை அழிப்பதே கிடையாது. இறைவன் வந்து இந்த மனிதனிடம் இருக்கின்ற அந்த தீய பண்புகளை, தீய எண்ணங்களை இவற்றதான் அழிக்கிறான். உயிர் அழிக்கிறது கிடையாது. அழித்தல் தொழில் வந்து இறைவன் செய்கின்ற அழித்தல் தொழில் என்பது உயிரை அழித்தல் அல்ல. அதுக்காக தான் சொன்ன நான், ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னா இறந்து விட்ட அந்த நிகழ்விலே உயிர் சென்று விட்டது, உயிர் பிரிந்து விட்டதுன்னு சொல்றோம். அப்ப உயிர் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னா அப்ப தனியத்து உடம்பில் இருந்து தனித்து போயிடுச்சு. அப்ப தனித்து போன உயிர் வந்து இயற்கையோட இணைந்து இருக்கிறது.